ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உணவே அமிர்தம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் சிறுபருப்பு வச்சு தாங்க செஞ்சுருக்கேன். புடவலங்காய் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பெருசாக எதுவும் தேவையில்லைங்க, புடவலங்காய் இருந்தாலே போதும், கூடவே சிறுபருப்பு இருந்தால் அது அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆப்ஷன் தாங்க, ஆனால் சேர்த்து செஞ்சிடணும்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவுக்கு புடவலங்காயை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புடவலங்காயை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலால் அந்த தோல் வந்து வெள்ளையாக இருக்கும், அதை வந்து கொஞ்சம் அந்த கத்தி வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணுன்னா வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாயும் கீறி வச்சுருக்கேங்க. ரொம்ப கம்மியான அளவு தாங்க காய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு காஞ்ச மிளகாய், அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. 50 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு வந்து குக்கரில் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். குக்கரில் வேக வைக்கிறதுனால ரெண்டு விசில் விட்டுட்டாலே கரெக்டாக இருக்குங்க. இன்றைக்கி சிறுபருப்புலேயே செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சிறுபருப்பில் செய்கிறது ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு கட் பண்ணி வச்சிருந்த புடலங்காயை சேர்த்து நல்லா ஃபைனாக வதக்கி எடுத்துக்கலாங்க. புடலங்காயை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணும். இதை மாதிரி வதக்கி செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அந்த புடவலங்காயை வாசனை, ஒரு சில பேருக்கு புடவலங்காயோட பச்சை வாசனை பிடிக்காது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. புடவலங்காயை 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். பார்த்தாலே தெரியுங்க காய் வந்து ரொம்ப முழுகிற அளவுக்கெல்லாம் ஊற்றலை, மீடியமான அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து அப்படியே 4-5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். புடவலங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க, 5 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள் புடவலங்காய் நல்லாவே வெந்திருக்குங்க, தண்ணியும் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து வேக வச்சிருந்த சிறுபருப்பை நான் சேர்த்துக்கிறேங்க. சிறுபருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். புடவலங்காய் கூடயே நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா காரக்குழம்புக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. தயிர் சாதம் ஆகட்டும் எதுக்காக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக வந்து சைட் டிஷ் மட்டும் இல்லைங்க, மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்லாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். இதை வேண்டான்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு சூப்பரான ரெசிபிங்க. இதை அப்படியே வந்து ஒரு ஓரமாக நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டுங்க. நடுவில் நடுவில் கிளறி விட்டுடலாம், ஏன்னா சிறுபருப்பு சேர்த்துறதுனால டக்குன்னு வந்து அடியில் பிடிச்சிரும். அதனால் நடுவில் நடுவில் கிளறி விட்டுட்டு இது லோ ஃப்ளேம்லேயே விட்டுடலாங்க. இதை வந்து இப்போ ஒரு ஓரமாக வச்சிடுறேங்க, நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு அடுப்பில் மாற்றி வச்சுக்கிறேங்க. இப்போ இன்னொரு கடாய் வச்சுக்கிறேன், அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேங்க. ஆயில் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாங்க. 2 காஞ்ச மிளகாயும் கிள்ளி சேர்த்துக்கிறேன். கடுகு ஜீரகம் எல்லாம் நல்லா பொரியணுங்க, உளுத்தம்பருப்பும் நல்லா பொரியணும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்தா வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணி வச்சுக்கலாங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து அப்படியே வதக்கிக்கிறேங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேங்க, நான் சேர்க்குறது வந்து பச்சை மிளகாய் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான். அதனால தான் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கிறது ரொம்ப காரமெல்லாம் இருக்காதுங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வதங்கி இருக்குங்க. வெங்காயம் வதங்கினதுமே பார்த்திங்கன்னா நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியையும் சேர்த்துக்கிறேங்க. 2 தக்காளி தான் கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப புளிப்பு அவசியம் கிடையாதுங்க. இப்போ இந்த தக்காளியையும் சேர்த்து நல்லாவே வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வரணும். ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க, ஜஸ்ட்டு 8-10 நிமிஷம் தான் ஆகும் இதை செய்கிறதுக்கு. மெயின் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்லாங்க, சாதத்துக்கு ஆகட்டும் இல்லை டிஃபனுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆல்ரெடி காய் வேக வைக்கும்போது நான் உப்பு சேர்த்துருந்தேங்க. இப்போ நான் சால்ட்டு சேர்த்தது பார்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும், அதுக்காக தான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லாவே வதக்கின்னு இருக்கேங்க. இப்போ பாருங்கள் தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு, நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிட்ருக்கு. இப்போது அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து சேர்த்துக்கிறேங்க. தேங்காய், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், ஜீரகம், 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அரைச்சிக்கிறேங்க. அரைச்சதை வந்து அப்படியே விழுதை வந்து இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கிறேன். ரொம்பவும் தண்ணி ஊற்றலைங்க, அதில் இருக்கிற தண்ணி தான்.
அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். நம்மளுடைய அன்றாடம் சமையலில் பார்த்தீங்கன்னா பருப்பு நிறைய பேர் சேர்ப்பாங்க. பருப்பு சேர்க்குறவங்க வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது, ரொம்பவும் நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பருப்பும் வந்து ரொம்ப நல்லதுங்க. ப்ரோட்டீன் சத்து அதிகமாக உள்ளது பருப்பில் தாங்க. சிறுபருப்பு ரொம்ப நல்லதுங்க, குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே சேர்த்து நல்லாவே வதக்கிட்டேங்க. இந்த தேங்காயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கியிருக்கு, அரைச்சது தண்ணி எதுவுமே இல்லை, நல்லா தண்ணி வத்தியிருக்குங்க. இப்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புடலங்காய் இப்போ சிறுபருப்பு கூட மிக்ஸ் ஆகி நல்லாவே ரெடியாக இருக்குங்க. ஒன்றோட ஒன்று தனித்தனியாக இல்லாமல் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த தாளிப்பை சேர்த்துக்கிறேங்க. இந்த தாளிப்பு தாங்க இன்றைக்கி நான் இதை கொடுத்துருக்கேன். இந்த தாளிப்பு தாங்க இந்த கூட்டுக்கு ஸ்பெஷலு. கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணியும் ஊற்றிருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுக்கிறேன். நான் தண்ணி ஊற்றுனது நார்மல் தண்ணி கிடையாதுங்க, சுடுதண்ணி தான் ஊற்றியிருக்கேன். நார்மலான தண்ணி ஊற்றுறோன்னா டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும், அதனால் சுடுதண்ணி ஊற்றியே சமைச்சிக்கலாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. புடலங்காய் சிறுபருப்பு கூட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு போட்டு கூட செய்வாங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய கூட்டு வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். புடலங்காய்க்கு பதிலாக இந்த இதை வச்சு இந்தே மெத்தடில் சவு சவுலேயும் பண்ணலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டேங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையே சேர்த்து நல்லாவே கலரி விட்டுக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் சமைங்க, இன்னும் வாசனையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா வாசனை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி நான் ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதை சமைக்கும் போதே வாசனையும் ரொம்ப நல்லா இருந்தது. இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். எத்தனை பேருக்கு வந்து கூட்டு வச்சு இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த பழக்கம் இருக்குது, உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன். பொறுமையாகவே கலரி விட்டுக்கலாங்க. சூப்பராக ரெடியாக இருக்குது புடலங்காய் சிறுபருப்பு கூட்டு. பெரிய ப்ராசஸ் எதுவும் கிடையாதுங்க, இதுக்கு பெருசாக எதுவும் வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது. நம்ம வீட்டில் புடலங்காய் இருக்கோ இல்லை வேறு ஏதாவது காய் இருந்தால் கூட இந்த மாதிரி சிறுபருப்பு தேங்காய் இருந்தாலே போதும், நம்ம ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இதை வந்து இப்போ நான் அப்படியே சர்வ் பண்ணிக்கிறதுக்கு 800 பவுல்லையும் மாற்றி வச்சுருக்கேங்க. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இதை வந்து நான் அப்படியே சாதத்துக்குள்ள வச்சுதாங்க சாப்பிட போகிறேன். சாப்பாடுக்கு இதை வட்டம் போட்டு பசங்க சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தடுடன் டிப்ஸுடன் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே என்னுடைய உணவே அமிர்தம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது லால் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.